Attention all NEET aspirants. Are you searching for best NEET online coaching? There is a good news for you. Here is a top-notch course for you. Beat the NEET with Marathon 2.0 batch. Get mentored by India's best teachers. Marathon 2.0 batch consists of concept teaching, problems shortcuts, practice assignments, part and full test. Boost your NEET rank by joining our NEET Marathon batch. Highlights of Marathon 2.0 batch: learn exam strategies, doubt solving session, discussion forum, counseling session, concepts to strengthen weak areas, weekly questions and assignments. Grab the chance to be in Marathon 2021. Enroll now for free. For more details, visit www.edu.neetscoreup.com. Hello, students. Telegram group la join pannadavanga join panikonga. Telegram group la join pandradunala nammalku enna appdin pathina ரெகுலர் டிஸ்கஷன் இருக்கும், போல்ஸ் இருக்கும், அசைன்மெண்ட்ஸ் அப்டேட்ஸ் இருக்கும், டெய்லி செஷன் அப்டேட்ஸ் இருக்கும், டெய்லி குவஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு இமீடியட்டாக நம்ம வந்து நம்மளோட பேச முடியும், டவுட் எல்லாம் கிளாரிஃபை பண்ண முடியும். ஸோ ஜாயின் அவர் டெலிகிராம் குரூப். என்சிஆர்டி அண்டர்லைன் செஷன், என்சிஆர்டி லெசன்ஸ் லைன் பை லைனாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த என்சிஆர்டி லைன் பை லைன் செஷனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கார்டேட்டா. கார்டேட்டாவில் வந்து சைக்ளோஸ்டோமா டு ஆஸ்டிதைஸ் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து இன்வெர்டிப்ரேட்டாக பார்த்தோம், ஹெமிகார்டேட்டாக பார்த்தோம். அந்த ஃபைலம்லாம் பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வீடியோஸ் ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து அந்த ஃபைலம்லாம் ஈஸியாக மனப்பாடம் பண்ண முடியும். இப்போ நம்ம செஷனுக்குள்ளே போகலாம். கார்டேட்டா, எது கார்டேட்டான்னு நம்ம சொல்லுவோம். ஃபண்டமெண்டலி கேரக்டரிஸ்டிக் பை தி ப்ரெசன்ஸ் ஆஃப் நோட்டோகார்ட் டார்சல். இப்போது எதெல்லாம் இருந்ததுன்னா அதை கார்டேட்டான்னு சொல்லுவோம். ஜென்ரலாக நம்ம லோயர் கிளாஸில் படிச்சிருக்கோம், கார்டேட்டானா பேக் போன் இருக்கும், இன்வெர்டிப்ரேட்டானா பேக் போன் இருக்காது. அப்போ கார்டேட்டானா நாலு கேரக்டர் இருக்கு. இந்த நாலு கேரக்டர் இருந்ததுன்னா அந்த அனிமல்ஸை வந்து நம்ம வந்து வி கேன் புட் இட் அண்டர் கார்டேட்டா. என்னென்னு பார்த்தோன்னா நோட்டோகார்ட், டார்சல் ஹாலோ நர்வ் கார்ட், பேர்டு ஃபெரிஞ்சியல் கில் ஸ்லிட்ஸ், இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த அனிமல்ஸ் அண்டர் கார்டேட்டான்னு சொல்லுவோம். இப்போது இந்த மாதிரி அனிமல்ஸ் எப்படி இருக்கும், இந்த மூணு கேரக்டரை அதிகமாக வச்சுருக்கும். அதை தவிர பயலாட்ரிக்லி சிமெட்ரிக்கலாக இருக்கும். எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு வந்து நோட்டோகார்டு இருக்கும், நோட்டோகார்ட் டார்சல் ஹாலோ நர்வ் கார்டு இருக்கும், ஃபரிஞ்சியல் கில் ஸ்லிஃப்ட்டு, கில் ஸ்லிட்ஸ் இது இருக்கும். அடுத்தது இந்த அனிமல்ஸ் என்னென்ன கேரக்டரில் இருக்கும், பயலாட்ரலி சிமெட்ரிக்கல், பயலாட்ரல், தென் ட்ரிப்ளோபிளாஸ்டிக், ட்ரிப்ளோபிளாஸ்டிக் சீலோமேட். இதில் வந்து இதுலேயும் வந்து ஆர்கன் சிஸ்டம் லெவல். தென் தே பொசஸ் போஸ்ட் ஏனல் டைல் அண்ட் க்ளோஸ்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம். அடுத்த கேரக்டரிஸ்டிக் என்னது, போஸ்ட் ஏனல் டைல் இருக்கும். தென் க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம். க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம்னால் நம்ம என்னன்னு பார்த்தோம், இட் ஹாஸ் closed circulatory system na it has veins and arteries. So blood vessels irukum kandipa, blood vessels mooliyama da andha blood vandu conduct agudhu. So it is closed circulatory system. So idhula pathinga na idhu dhaan nerve cord, carotida characteristic parunga. So this is nerve cord number 1 character, notochord is number 2 character, post anal part is third character, fourth is
கில் ஸ்லிட்ஸ். இந்த நாலு கேரக்டர் இருந்ததுன்னா அந்த ஆர்கானிசமை நம்ம என்ன சொல்கிறோம், கார்டேட்டான்னு சொல்கிறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த பிக்சரை. இதில் வந்து ஏபிசிடின்னு போட்டு கூட இந்த பிக்சர்லேருந்து க்வெஸ்சன்ஸ் வரும். ஸோ அந்த பிக்சரை நல்லா பார்த்துக்கோங்க. கம்பேரிசன் ஆஃப் கார்டேட் அண்ட் நான் கார்டேட். நோட்டோகார்டு இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் கார்டேட்டால், நான் கார்டேட்டால் நோட்டோகார்டு இஸ் ஆப்சண்ட். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இஸ் டார்சல் ஹாலோ. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இது வந்து வென்ட்ரலில் இருக்கும். ஃபேரிங்ஸ் பர்ஃபரேட்டட் பை கில் ஸ்லிட் இருக்கும். இதில் கில் ஸ்லிட் ஆர்ஸ் ஆப்சன்ட். கில் ஸ்லிட் இருந்தாலே அது கார்டேட்டாவுடைய கேரக்டர் இல்லையா, அப்போ கில் ஸ்லிட் ஆப்சண்ட் அண்ட் நான் கார்டேட். ஹார்ட் வந்து வென்ட்ரிக்கல், இதில் வந்து டார்சல் சைடு. போஸ்ட் ஏனல் பார்ட் டெய்ல் இஸ் ப்ரெசன்ட், டெய்ல் இஸ் ஆப்சண்ட். தீஸ் ஆர் ஆல் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர் ஆஃப் கார்டேட்டா அண்ட் நான் கார்டேட்டா. ஃபைலம் கார்டேட்டா. கார்டேட்டா இஸ் டிவைடட் இன்டு யூரோகார்டேட்டா அண்ட் செஃபலோகார்டேட்டா. யூரோகார்டேட்டா, யூரோகார்டேட்டாக்கு என்னது டியூனிகேட்டான்னு பேர். டியூனிகேட்டான்னா என்னது, அதில் லேயர்ஸ் இருக்கும், கவரிங்ஸ் இருக்கும். இதுக்கு வந்து செஃபலோகார்டேட்டா, தென் வெர்டிப்ரேட்டா. ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறது, ஆல் கார்டேட் ஆர் நாட் வெர்டிப்ரேட், ஆல் வெர்டிப்ரேட் ஆர் கார்டேட். அப்போ ஏன் அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ்? ஆல் கார்டேட் ஆர் நாட் வெர்டிப்ரேட். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்டேட்டா ஆர் டிவைடட் இன்ட்டு யூரோ கார்டேட்டா, வெர்டிப்ரேட்டா, செஃபலோகார்டேட்டா, ஆர் யூரோ கார்டேட்டா, செஃபலோகார்டேட்டா, வெர்டிப்ரேட்டா. அப்படி இருக்கும்போது வெர்டிப்ரேட்டான்றது என்ன, ஸ்பைனல் கார்டு இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ். அப்போ அந்த ஆல் கார்டேட் ஆர் நாட் வெர்டிப்ரேட், பட் ஆல் வெர்டிப்ரேட், வெர்டிப்ரேட் ஆர் கார்டேட். ஓகே ஓகே. சஃபைலா, யூரோகார்டேட்டா அண்ட் செஃபலோகார்டேட்டா ஆர் ஆஃபன் ரெஃபர்ட் அஸ் புரோட்டோகார்டேட்டா. ஸோ புரோட்டோகார்டேட்டான்னு நம்ம ஏன் சொல்கிறோம், அது வந்து கார்டேட்டானுடைய ப்ரிமிட்டிவ் ஸ்ட்ரக்சர். இன் யூரோகார்டேட்டா நோட்டோகார்டு இஸ் ப்ரெசன்ட் ஒன்லி இன் லார்வல் டைல். ஸோ இப்போ இதில் வந்து என்னது, லார்வல் டைலில் மட்டும்தான் என்ன இருக்கும், நோட்டோகார்டு. நோட்டோகார்டு ப்ரெசன்ட் ஆயிருந்ததுன்னா அது கார்டேட்டினுடைய கேரக்டர். அப்போ அது வந்து ஃபுல்லாக லைஃப் லாங் அதில் இருக்கிறது. இப்போ இதை எப்படி பிரிச்சுருக்காங்க, லைஃப் லாங் அந்த டெய்ல் இருக்கிறது, லார்வல் டெய்ல் வந்து லைஃப் லாங் இருக்கிற ஆர்கானிசமும், லார்வல் ஸ்டேஜில் மட்டும் இருக்கக்கூடிய ஆர்கானிசம்னு பிரிச்சுருக்காங்க. அப்போ இந்த யூரோகார்டேட்டாவில் எப்படி இருக்குது, நோட்டோகார்டு இஸ் ப்ரெசன்ட் ஒன்லி இன் த லார்வல் டெய்ல். ஒயில் இன் செஃபலோகார்டேட்டா இஸ் இட் எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் ஹெட் டு டெய்ல் ரீஜன் பெர்சிஸ்டன்ட் த்ரூ அவுட் த லைஃப். ஸோ யூரோகார்டேட்டாக்கும் செஃபலோகார்டேட்டாக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், முதல்ல நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கணும், கார்டேட்டா இஸ் டிவைடட் இன்டு புரோட்டோகார்டேட்டா, வெர்டிப்ரேட்டான்னு பிரிச்சுக்கோங்க. புரோட்டோகார்டேட்டா இஸ் டிவைடட் இன்டு யூரோகார்டேட்டா அண்ட் செஃபலோகார்டேட்டா. இப்போ புரோட்டோகார்டேட்டாக்கும் வெர்டிப்ரேட்டாக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, புரோட்டோகார்டேட்டாவில் என்ன இருக்கும், டெய்ல் இருக்கும் கண்டிப்பாக. லார்வா, அந்த டெய்ல் வந்து லார்வா வரைக்கும் இருந்ததுன்னா அது யூரோகார்டேட்டா. செஃபலோகார்டேட்டா வந்து த்ரூ அவுட் த லைஃப் இருந்ததுன்னா அது செஃபலோகார்டேட்டா. வெர்டிப்ரேட்டாவில் என்ன இருக்கும் வெர்டிப்ரேட்டாவில் அந்த நாலு கேரக்டர் இருக்கு இல்லையா, கார்டேட்டாவுடைய நாலு கேரக்டர் என்னென்ன நம்ம இங்கே பார்த்தோம், ஞாபகம் இருக்கா, ரீகால் பண்ணிக்கோங்க. நாலு கேரக்டர், நர்வ் கார்ட், நோட்டோகார்ட், கில் ஸ்லிட்ஸ், போஸ்ட் ஏனல் பார்ட். இந்த நாலு கேரக்டருமே இருந்ததுன்னா அது வந்து வெர்டிப்ரேட்டா. ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் யூரோகார்டேட்டா வந்து அசிடியா, சல்பா, டயோலம். செஃபலோகார்டேட்டா வந்து பிராக்கியோஸ்டோமா, ஆம்ஃபியாக்சிஸ் ஆர் லாஸ்லேட். ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் அசிடியா. The member of subphylum Vertebrata possesses notochord during embryonic period. Notochord is replaced by cartilages, vertebral column in the adult. இப்போ நம்ம வந்து கார்டேட்டாவை வந்து டிவைட் பண்ணோம், புரோட்டோகார்டேட்டா அண்ட் செஃபலோகார்டேட்டான்னு. அதில் என்ன இருக்குது, டெய்ல்,
லார்வல் டெய்ல், இந்த டெய்ல் டெய்ல் வந்து லார்வல் டெய்ல், அதுக்கு அடுத்தது வந்து த்ரோட் த லைஃப்லேயும் இருக்குது. எதில்? செஃப்லோகார்டேட்டாவில். யூரோகார்டேட்டாவில் லார்வலில் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இந்த வெர்டிப்ரேட்டாவில் நோட்டோகார்டிஸ், இங்கே பாருங்க, இதில் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நோட்டோகார்ட் இஸ் ரீப்ளேஸ்டு பை வெர்டிப்ரல் காலம், போனி வெர்டிப்ரல் காலம், அந்த மாதிரி இருக்கிற ஆர்கானிசம்லாம் வெர்டிப்ரேட்டாவில் இருக்குது. Thus, all vertebrates are chordate, but all chordates are not vertebrate. Already naan sonna. So, all vertebrate are chordate, but all chordate are not vertebrate. The basic chordate character vertebrate have ventral muscle heart with 2, 3, 4 chambers. Kidney irukku. Then kidney vandu osmoregulation ko, excretion ko. Paired appendages, which may be fins or limbs. Idhalanda வெர்டிபிரேட்னுடைய கேரக்டர். வெர்டிபிரேட்னுடைய கேரக்டர் என்ன? நோட்டோகார்ட் இஸ் ரீப்ளேஸ்டு பை வெர்டிபிரல் காலம். ஸோ இதில் வந்து எல்லா வெர்டிபிரேட்லேயுமே இருக்குது அது. அதுக்கு அடுத்தது பேசிக் கார்டேட் கேரக்டர் என்னென்னா, மஸ்குலர் ஹார்ட் வித் 2, 3 சேம், அதாவது அந்த எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் பேஸ்ட் ஆன் 2 இருக்கும், 3 இருக்கும், 4 இருக்கும், 4 சேம்பர்டு ஹார்ட்டு, சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்கிறது அப்படி இருக்கும். கிட்னி வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? எக்ஸ்க்ரீஷனுக்கும் ஆஸ்மோரெகுலேஷனுக்கும் யூஸ் ஆகுது. தென் பேர்டு அப்பண்டேஜஸ் எதுக்கு யூஸ் ஆகுது? லோகோமோஷனுக்கு யூஸ் ஆகுது. வெர்டிபிரேட்டா இஸ் டிவைடட் இன்டு அக்னாத்தா அண்ட் க்னாத்தோஸ்டோமேட்டா. அக்னாத்தானா என்ன? இதை வந்து எப்படி இது பண்ணணும்னா, க்னாத்தா, க்னாத்தானா என்ன? ஜான் அர்த்தம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் க்னாத்தா? க்னாத்தானா ஜான் அர்த்தம். அப்போ ஜா இருந்ததுன்னா அது பேர் க்னாத்தோஸ்டோமேட்டா. ஜா இல்லை, அதனால அதுக்கு முன்னாடி ஏன்னு போட்டிருக்கு. ஏ அதை வந்து எப்படி ரெண்டு விதமாக ப்ரொனன்ஷியேட் பண்ணலாம், அக்னாத்தான்னு போடலாம், இல்லை ஏக்னாத்தான்னு போடலாம். அக்னாத்தா வந்து லெக் ஜா, இதனுடைய கிளாஸ் வந்து சைக்ளோஸ்டோமேட்டா. க்னாத்தோஸ்டோமேட்டா வந்து பேஸ் ஜா. இந்த பேஸ் ஜாவில் வந்து இது சூப்பர் கிளாஸாக, இது வந்து டைரெக்டாக கிளாஸாக டிவைட் ஆகிடுச்சு, இது வந்து சூப்பர் கிளாஸாக டிவைட் ஆகிட்டு அதுக்கப்புறம் கிளாஸஸ் வருது. சூப்பர் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா பைசஸ் அண்ட் டெட்ரபோடா. பைசஸ் வந்து சூப்பர் கிளாஸ். ஸோ அதனுடைய கிளாஸ் தான் பார்த்தீங்கன்னா கான்ட்ரிதைஸ் அண்ட் ஆஸ்டிதைஸ். நல்லா மைண்டில் வாங்கிக்கோங்க. தட் இஸ் வெர்டிபிரேட்டா இஸ் டிவைடட் இன்டு அக்னாத்தா அண்ட் க்னாத்தோஸ்டோமேட்டா. க்னாத்தோஸ்டோமேட்டா இஸ் டிவைடட் இன்டு சூப்பர் கிளாஸ், 2 சூப்பர் கிளாஸஸ், பைசஸ் அண்டு டெட்ரபோடா. டெட்ரபோடா, டெட்ரா போடா, டெட்ரானா 4, போடானா லிம்ஸ். 4 லிம்ஸ் இருக்கிறதுனால இதை வந்து டெட்ரபோடா. இந்த பைசஸ்னுடைய கிளாஸஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ரிதைஸ் அண்ட் ஆஸ்டிதைஸ். டெட்ரபோடானுடைய கிளாஸஸ் ஆம்ஃபிபியா, ரெப்டிலியா, ஏவ்ஸ், மேமல்ஸ். ஸோ நம்ம இந்த செஷனில் பார்க்க போகிறது கான்ட்ரிதைஸும் ஆஸ்டிதைஸும் பார்க்க போகிறோம். அதே போல் இந்த சைக்ளோஸ்டோமேட்டாவும் பார்க்க போகிறோம். சைக்ளோஸ்டோமேட்டா இஸ் அக்னாத்தா. அக்னாத்தானது லாக்ஜா. சைக்ளோஸ்டோமேட்டா. The living member of this class cyclostomata are ectoparasite on some fishes. இது எப்படி இருக்கு? ectoparasite. ectoparasite-னா என்ன அர்த்தம்? It lives on the body of the other organism. They have an elongated body bearing 6 to 15 gill slits. Gills எல்லாம் இருக்கணும். அந்த நாலு கேரக்டரில் ஏதாவது இருக்கணும், ரெண்டாவது இருக்கணும், அப்போ தான் வந்து அது வெர்டிப்ரேட்டாக இருக்கும். அட்வான்ஸ்டு வெர்டிப்ரேட்டால் 4 கேரக்டருமே இருக்கும். இதில் வந்து என்ன இருக்குது? கில் ஸ்லிட்ஸ் இருக்குது. சைக்ளோஸ்டோம் ஹேவ் சக்கிங் அண்ட் சர்க்குலர் மவுத் வித்தவுட் ஜா. ஸோ இப்போ ஜா இல்லாததுனால அப்போ அந்த ராஸ்ப் மாதிரி ஆகிடும், எல்லாமே ராஸ்ப் பண்ண முடியாது. அதனால இதுக்கு வந்து என்னென்ன இருக்குது? சக்கிங் அண்டு சர்க்குலர் சக்கிங் இது சைக்ளோஸ்டோம் ஹேவ் சக்கிங் அண்ட் சர்க்குலர் மவுத் வித்தவுட் ஜா. ஸோ சர்க்குலராக இருக்குது இதனுடைய மவுத். Their body is devoid of scale and paired fin. Paired finnum kadaiyadu, scalesum kadaiyadu. Nalla note panikonga. Devoid of na, it doesn't have any scales and paired fin. Cranium na craniata, under craniata adana idu. Craniata na cranium irukku. So vertebral columns are cartilaginous. Circulation vandu eppadi irukku? Open type kadaiyadu, idu closed type. Closed type na என்ன இருக்கு? வெயின்ஸ் அண்ட் ஆர்ட்ரிஸ் ஆர் வெசில்ஸ், பிளட் வெசில்ஸ் ஆர் ப்ரெசன்ட். சைக்ளோஸ்டோம்ஸ் ஆர் மெரைன் பட் மைக்ரேட் ஃபார் ஸ்பானிங் டு ஃப்ரெஷ் வாட்டர். சைக்ளோஸ்டோம் எல்லாமே வந்து என்னது? மெரைன் தான். ஆனால் எதுக்கு வந்து அது ஃப்ரெஷ் வாட்டருக்கு போகுதுன்னா ஸ்பானிங்,
ஸ்பானிங் வந்து என்ன ஆகுதுன்னா ஆஃப்டர் ஸ்பானிங் ஒன்ஸ் அது ஃப்ரெஷ் வாட்டருக்குள்ளே போயாச்சுன்னா இட் வில் நாட் கம் அவுட் அகெயின் இட் வில் நாட் கம் டு த மெரைன் அதுதான் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் என்ன ஆகுதுன்னா மெரைன்லேருந்து ஃப்ரெஷ் வாட்டருக்கு போகுது ஸ்பானிங்க்கு போகுது அதுக்கு அடுத்தது ஸ்பானிங் ஆன விட்டு அதாவது இட் லேஸ் ஆஃப்டர் லே பண்ண விட்டு அங்கே என்ன ஆகிடுது இட் வித்தின் ஃபியூ டேஸ் ஆஃப்டர் லேயிங் எக்கு இட் டை ஸோ திருப்பி அதால் என்ன செய்ய முடியாது அது ஓஷனில் வந்து வாழ முடியாது பிகாஸ் சால்ட் நேச்சர் வந்து ஃப்ரெஷ் வாட்டருக்கும் ஓஷனுக்கும் கம்பேர் பண்ணும்போது ஓஷன் வந்து மோர் சால்ட்டி நேச்சர் இப்போ மோர் சால்ட்டி நேச்சர் அந்த இடத்துலேருந்து ஃப்ரெஷ் வாட்டரில் வந்த விட்டு என்ன ஆகுது இட் ஆஸ்மோ ரெகுலேஷன் வந்து ஒரு அளவுக்கு மெயின்டைன் ஆகிடுது திருப்பி அதால் என்ன செய்ய முடியாது அதால் ஆஸ்மா ரெகுலேஷன் வந்து மெயின்டைன் பண்ண முடியாது அதனால் ஃப்ரெஷ் வாட்டரில் என்ன செஞ்சிடுது இட் வில் டை ஆஃப்டர் தட் லார்வா என்ன பண்ணுது ஆஃப்டர் மெட்டமார்ஃபோசிஸ் எகெயின் ஃப்ரெஷ் வாட்டர்லேருந்து மெரைன் வாட்டருக்கு போயிடுது மெரைன் வாட்டருக்கு போகும்போது எப்படி மெயின்டைன் பண்ணுது அந்த ஆஸ்மா ரெகுலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ட்ரிங்க்ஸ் சம் வாட்டர் வாட்டரை கொஞ்சம் குடிச்ச விட்டு என்ன செய்யுது ஆஸ்மா ரெகுலேஷன் அதுக்கு மெயின்டைன் ஆகிடுது எக்ஸாம்பிள் இதுக்கு என்ன சொல்லலாம் லாம்ப்ரே அண்டு மிக்ஸின் ஹேக் ஃபிஷ் லாம்ப்ரே அண்டு ஹேக் ஃபிஷ்னு சொல்லலாம் ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பெட்ரோமைசோன் ஜாலஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கான்ட்ரிதைஸ் கான்ட்ரிதைஸ்ன்றது என்னது தே ஆர் மெரைன் அனிமல்ஸ் வித் ஸ்ட்ரீம் லைன்டு பாடி அண்ட் ஹாவ் கார்டிலேஜியஸ் எண்டோஸ்கெலிட்டன் மவுத் இஸ் லொக்கேட்டட் வென்ட்ரலி ஸோ ஸ்ட்ரீம் லைன்டு பாடி இருக்குது தென் கார்டிலேஜியஸ் எண்டோஸ்கெலிட்டன் எண்டோஸ்கெலிட்டன் நம்ம வந்து எக்கினோடமேட்டாவில் பார்த்தோம் எக்கினோடமேட்டா மாதிரியே இதுவும் வந்து எண்டோஸ்கெலிட்டன் இருக்குது அங்கே வந்து கால்கேரியஸ் இது கார்டிலேஜியஸ் மவுத் இஸ் லொக்கேட்டட் வென்ட்ரலி வென்ட்ரல் சைடில் மவுத் இருக்குது நோட்டோகாண்ட் இஸ் ப்ரெசன்ட் த்ரூ அவுட் த லைஃப் ஸோ இப்போ கான்ட்ரிதைஸ்க்கும் ஆஸ்டிதைஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸு இப்போ இது வந்து த்ரூ அவுட் த லைஃப் வந்து நோட்டோகாண்ட் இருக்குது கில் ஸ்லிட்ஸ் ஆர் செப்பரேட் வித்தவுட் ஆப்பர்கியூலம் கில் ஸ்லிட்ஸ் இருக்குது ஆப்பர்கியூலம் ஆப்சண்ட்டாக இருக்குது ஆப்பர்கியூலம்னா என்னன்னா கில் கவரிங் அந்த கில்ஸை கவர் பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சர் தான் ஆப்பர்கியூலம் இதில் ஆப்பர்கியூலம் கிடையாது ஸ்கின் இஸ் டஃப் கண்டெய்னிங் மைன்யூட் பிளக்காய்டு ஸ்கேல்ஸ் ஸ்கின்னு வந்து டஃப்பாக இருக்குது இப்போது அதனுடைய பாடி வந்து ஸ்கேல்ஸ்னால் இருக்குது ஸ்கேல்ஸ்னால் கவர் ஆகிருக்கு அந்த ஸ்கேல்ஸுக்கு பேர் பிளக்காய்டு ஸ்கேல்ஸ்னு பேர் டீத் ஆர் மாடிஃபைடு பிளக்காய்டு ஸ்கேல் விச் ஆர் பேக்வர்ட்லி டைரக்டர் ஸோ டீத் எப்படி மாடிஃபை ஆயிருக்கு பிளக்காய்டு ஸ்கேல்ஸ் தான் டீத்தாக மாடிஃபைட் ஆயிருக்கு விச் ஆர் பேக்வர்ட்லி டைரக்டர் தர் ஜாஸ் இஸ் வெரி பவர்ஃபுல் தீஸ் அனிமல்ஸ் ஆர் ப்ரிடேஷியஸ் டியூ டு த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர் பிளாடர் தே ஹாவ் ஸ்விம் கான்ஸ்டன்ட்லி டு அவாய்ட் சிங்கிங் அதுக்கு வந்து ஏர் பிளாடர் இருந்தால் என்ன இருக்குது வாட்டர் பயான்சி இருக்கும் பயான்சினா என்னது இட் வில் பேலன்ஸ் உள்ளுக்குள்ளே வாட்டர் அதாவது ஏர் பிளாடர் இருந்ததுன்னா பேலன்ஸ் பண்ண முடியும் பேலன்ஸ் ஆகலைன்னா என்ன ஆகிடும் சிங்க் ஆகிடும் சிங்க் ஆகினா முழுகிடும் அப்போ அது இப்போ இது முழுகாமல் இருக்கணுன்றதுக்காக தான் டக்கு 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 டக்குன்னு மூவ் பண்ணிக்கிட்டே இருக்குது ஹார்ட் இஸ் டூ சேம்பர் ஒன் ஆரிக்கல் அண்ட் ஒன் வென்ட்ரிக்கல் இங்கிருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஹார்ட் வந்து சேம்பர்டாக இருக்கிறது சம் ஆஃப் தெம் ஹாவ் எலக்ட்ரிக் ஆர்கன் எலக்ட்ரிக் ஆர்கன் இருக்குது சம் பொசஸ் பாய்சன் ஸ்ட்ரிங் இந்த எலக்ட்ரிக் ஆர்கன் வந்து இட் கேன் வித்ஸ்டாண்ட் எலக்ட்ரிக் கெப்பாசிட்டி தென் பாய்சன் ஸ்டிங் பாய்சன் ஸ்டிங் வந்து சிலது வச்சுருக்கோம் சிலது வந்து பாய்க்ளோதெர்மிக்காக இருக்கும் பாய்க்ளோதெர்மிக் ஹோமோதெர்மிக் பாய்க்ளோதெர்மிக்னா என்ன பாய்க்ளோதெர்மிக் பாய்க்ளோதெர்மிக்னா கோல்டு பிளட்டட்னு சொல்கிறோம் ஏன் கோல்டு பிளட்டட்னா சேஞ்ச் இட்ஸ் பாடி டெம்பரேச்சர் சேஞ்ச் இட்ஸ் பாடி டெம்பரேச்சர் அக்கார்டிங் டு த என்விரான்மெண்ட் என்விரான்மெண்ட்டை பேஸ் பண்ணி பாடி டெம்பரேச்சரை மாறும் ஹோமியோதெர்மிக்னா என்னது இட் கேன் நாட் சேஞ்ச் பாடி டெம்பரேச்சர் அதனால் இதை வார்ம் பிளட்டட்னு சொல்கிறோம் தே லேக் கெப்பாசிட்டி டு ரெகுலேட் தர் பாடி டெம்பரேச்சர் ஹோமியோதெர்மிக்னா ரெகுலேட் பண்ணிக்கும் Sexes are separate in male pelvic fern bear claspers.
கிளாஸ்பர்ஸ் இருக்கும் மேல் பெல்விக் ஃபின்ல. தே ஹாவ் இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் அண்ட் மெனி ஆஃப் தெம் ஆர் விவிபாரஸ், விவிபாரஸாக இருக்குது. தென் எக்ஸாம்பிள் இதுக்கு என்ன சொல்லலாம், ஸ்கோலியோடான், ஸ்கோலியோடான் டாக் ஃபிஷ், பிரிஸ்டிஸ் சாஃப்ட் ஃபிஷ், கேர்காரியோடான் கிரேட் ஒயிட் ஷார்க் ஸ்டிங்ரே. ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ட்ரிதாஸ், ஸ்கோலியோடான், பிரிஸ்டிஸ். நெக்ஸ்ட் ஆஸ்டிதாஸ், கிளாஸ் ஆஸ்டிதாஸ். இட் இன்க்ளூட் போத் மெரைன் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷஸ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து மெரைன் வாட்டர் தான். ஒன்ஸ் லார்வா லே பண்ணுறதுக்காக இட் வில் கம் டு ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் தென் ஸ்பானிங் ஆன விட்டு என்ன செய்யுது, இட் வில் டை. தென் லார்வா ஹேச் ஆன விட்டு தென் இட் வில் ஸ்விம் டு மெரைன் வாட்டர். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இது மெரைன் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷஸ் வித் போனி எண்டோஸ்கெலிட்டன். இதில் போனி எண்டோஸ்கெலிட்டன் இருக்குது. பாடி இஸ் ஸ்ட்ரீம்லைன்டு, மவுத் இஸ் மோஸ்ட்லி டெர்மினல், டெர்மினல் ரீஜனில் இருக்குது. தென் தே ஹாவ் ஃபோர் பேர்ஸ் ஆஃப் கில்ஸ் விச் ஆர் கவர்ட் பை ஆப்பர்க்யூலம் ஆன் ஈச் சைட். ஸ்கின் இஸ் கவர்டு வித் சைக்ளாய்டு அண்ட் டீனாய்டு ஸ்கேல்ஸ். ஏர் பிளாடர், ஏர் பிளாடர் ப்ரெசண்ட்டாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் நேரம் அப்படியே நிற்கும். ரெகுலேட் பயான்சி இல்லையா, இது கொஞ்சம் நேரம் நிற்கும்னா அர்த்தம். சில ஃபிஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லீப் பண்ணும்போது கொஞ்சம் அப்படியே நிற்கும், நின்றுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம்தான் போகும். ஆனால் இது என்னது, கான்ட்ரிதைஸில் ஏர் பிளாடர் இல்லாததுனால சிங்க் ஆகக்கூடாதுன்னு கண்டினியூஸாக மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் இது எப்படின்னா ஆஸ்டிதைஸ், இட் வில் ஹாவ் வாட்டர் பயான், இட் ரெகுலேட் பிளாடர்னுடைய ஃபங்க்ஷன் ரெகுலேட் பயான்சி. பயான்சினா பேலன்ஸ்டாக இருக்கும் வாட்டரில். ஹார்ட் இஸ் டூ சேம்பர், ஒன் ஆரிக்கல் அண்ட் ஒன் வென்ட்ரிக்கல். தே ஆர் கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ். செக்ஸஸ் ஆர் செப்பரேட் ஃபர்டிலைசேஷன் எக்ஸ்டர்னல். தே ஆர் மோஸ்ட்லி விவி ஓவி பேரஸ் அண்ட் டெவலப்மெண்ட் இஸ் டைரக்ட். எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்லலாம், ஃப்ளையிங் ஃபிஷ் ஹிப்போகேம்பஸ், ஃப்ரெஷ் வாட்டர் ரோஹு, கேட்லா, தென் மொகர், அக்வாரம் அக்வாரியத்தில் வைக்கக்கூடிய ஃபைட்டிங் ஃபிஷ் ஏஞ்சல் ஃபிஷ், இதெல்லாம் வந்து ஆஸ்டிதாஸ். ஸோ இது பார்த்திங்களா, சீ ஹார்ஸ், ஹிப்போகேம்பஸ், கேட்லா. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் செஷன். இன்னைக்கு வந்து சைக்ளோஸ்டோமேட்டா, கான்ட்ரிதைஸ், ஆஸ்டிதைஸ் பார்த்தோம். ஸோ இந்த செஷனில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் அவர் சேனல், லைக் அவர் சேனல், கமெண்ட், சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு நிறுத்திக்காமல் ப்ரெஸ் த பெல் ஐக்கான், தென் ஒன்லி யூ வில் கெட் நோட்டிஃபிகேஷன் நவ் அண்ட் தென். தென் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் செஷன். ஆல் தி வெரி பெஸ்ட்.